ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மார்ச் மாதம் உயர்த்தப்படும் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஏழாவது ஊதியக்குழு அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மார்ச் மாதம் உயர்த்தப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி உயர்த்தப்பட்ட பின் அவர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும் என்பது தெரியுமா அரசு ஊழியர்களின் சமீபத்திய சம்பள உயர்வுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் மீண்டும் மார்ச் மாதத்தில் அகவிலைப்படியை மீண்டும் உயர்த்தப்படும் என எதிர்பார்ப்பு ஊழியர்களிடையே வலுத்து வருகிறது ஆனால் இந்த முறை எவ்வளவு டிஏ உயர்வு இருக்கும் என்பது தெரியவில்லை எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த முறை நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய டிஏ உயர்வு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வரும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் சமீபத்திய அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை ஐம்பது சதவீதமாக கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்திய நான்கு சதவீதம் டிஏ உயர்வு மூலம் அகவிலைப்படியின் மொத்த உயர்வு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நாற்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது மத்திய அரசின் அறிவிப்புக்காக காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு பெரிய அறிவிப்புகள் உள்ளன முதலாவதாக அவர்கள் மார்ச் மாதத்தில் நான்கு சதவீதம் டிஏ உயர்வை பெறலாம் அது அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உதவும் அகவிலைப்படி உயர்வு தவிர மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பனவும் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்